ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பொன்னி சீரியலில் என்ன படப்புறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பொன்னி வந்து பார்த்திங்கன்னா, சக்தி வெளியூருக்கு போகும்போது பொன்னியை நீயும் வா அப்படின்னு கூட்டாரு. ஆனால் பொன்னி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொன்னி மேலே ஒரு பழி வந்து விழுந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மாமியார் பாட்டு பாடும்போது ஒருத்தரை பற்றி தப்பாக பேசும்போது வீடியோ எடுத்து அதை வந்து பரப்பி விட்டுட்டாங்க. இப்போ அவரோட ஆதரவாளர்கள்லாம் வந்து போராட்டத்தை ஈடுபட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நியூஸில் சொல்கிறாங்க. இதை சக்தி கிட்ட யாருமே சொல்லலை. பொன்னி தான் வீடியோ எடுத்து பரப்பியிருக்கா, இல்லைன்னா இந்த காதலி வந்து பரப்பியிருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பொன்னி வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியில் பார்க்குறாரு, என்னாச்சு தெரியல, வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கால் பண்ணி கேட்குறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டவுடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் செய்தியில் இப்போ தான் பார்த்தேன், என்கிட்டயே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு மேலே பழி இருக்குன்னு வந்து சொல்லவே இல்லை. நேரில் வந்து சக்தி வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா, பொண்ணு மேலே உள்ள பழியை வந்து அவர் தொலைக்க போகிறாரு. யார் என்னன்னு கண்டுபிடிக்கவும் போகிறாரு. அவருக்கு வந்து பொன்னி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்க. அவங்க வழக்கம் போல் விஜய் டிவி சீரியலில் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட பெரிய விஷயத்தை மறைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பொன்னி எப்படி சக்தி அங்கேருந்து வந்து காப்பாற்று, நான் உடனே புறப்பட்டு ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து பொன்னியை காப்பாற்ற போகிறாருன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சித்தப்பா மாமா அவங்களுக்கெலாம் வந்து பிடிக்கல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஊர்லேருந்து இன்றைக்கி வந்த பிறனே அவங்க அம்மா வந்து வீட்டை விட்டு பொன்னி வெளியில் போகணும், இல்லைன்னா அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. பொன்னி வந்து சூக்கிய சுட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. வெளில போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, அங்கேயிருந்து வந்து சக்தி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ. இன்றைக்கி நீனான் காதல் அப்படிங்கிற தொடரில் என்ன படப்புறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். நீனான் காதல் அப்படிங்கிற தொடரில் முரளி வந்து பார்த்திங்கன்னா, என்ன வந்து அம்மா பார்த்தவங்க வளர்த்தாங்க, அவங்கள நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க வந்து பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சரி வாங்க, எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க ஜவுளி கடைக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு புடவையும் அபி வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே புடவை வாங்க ராகவும் அஞ்சலி வந்திருக்காரு. அங்கேருந்து அதை வந்து முரளி வந்து பார்த்துறாரு. இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா, புடவை வந்து நல்லா இல்லை, வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போகிறாருனா எதிர்க்க வந்து நிற்கிறாங்க. அவங்க ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னா மாப்பிள்ளை யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்துருவாங்க. இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சலி கூட வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சலி கையை பிடிச்சிட்டு முரளி நிற்கிறத வந்து அவங்க அத்தை பார்த்துற போகிறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் வந்து போகிறாங்க. அது மட்டும் தெரியுது. எத்தனை நாளைக்கு வந்து ஏமாற்றி வந்து கல்யாணம் பண்ண முடியும், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.